உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. Zee5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். ஏத்தா சீதா, அண்ணி நீ என்ன செஞ்சு வச்சுக்கிறவ? ஏதோ கொஞ்சம் நகை, அப்புறம் கையில சுமாரா ஒரு 7-8,000 இருக்கும். பரவாயில்ல. மார்க், நீ பணமா எதுவும் இல்லக்கா, இந்த வீடு மட்டும்தான் இருக்கு. என்னையா குப்பத்திராசா, நீ என்னத்தை சேர்த்து வச்சிருக்கிறவன்? ஒன்னும் இல்ல பெரியமா. ஒன்னும் இல்லன்னு இங்க வந்து உன்னி மாதிரி ஒட்டிட்டு இருக்கிறவன் அப்புறம் ராஜா, உன்னை பத்தி சொல்லவே வேண்டாயா. நீ கஞ்சமகா பிரபு, எதையாச்சும் உருட்டி பெரட்டி சுருட்டி வச்சிருப்ப, உன்னை பத்தி கேட்கவே வேண்டாம். ரவி கண்ணு, நீ என்ன கண்ணு சேர்த்து வச்சிருக்கிற? கடை இருக்குதா? கடையா? அதான் கடன்ல இருக்க, அது எப்படி சேர்த்தியாகும்? உமா, உன் பங்குக்கு ஏதோ கொஞ்சம் வச்சிருக்கேன் பெரியமா. பரவாயில்ல. உன் அப்பன் வெள்ளை வேட்டி, நீ என்னையா காரு பங்களான்னு எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருப்ப, பார்த்தாலே தெரியுது. ஓசிலே சோர்த்திங்கிறவல்ல, யாரும் எதுவும் சேர்த்து வைக்கல, எல்லாரும் பிச்சைக்கார பசங்க தான். என்னத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க? காரு பங்களா வீடு வாசல் பணம் காசு சொத்து சொகம் நகை நட்டு, இது எல்லாமா யா சொத்து? இல்லையா, சொந்த பந்தங்கள் இருக்கணும், அதுதான் யா பெரிய சொத்து. அத மாதிரி எவனாவது ஒருத்தன் வாயை திறந்து எனக்கு சொந்த பந்தங்கள் இருக்கு, அத நான் சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா? எனக்கு உலகத்துல சில விஷயங்களை பார்த்தா சிரிப்பா வரும். பணத்துக்கு பின்னாடி பணத்தை சேர்க்கணுங்கிறதுக்காக ஓடிட்டே இருப்பாங்க, அவங்கள பார்த்தா வேடிக்கையா இருக்கும். என்னமோ அவங்க இந்த பூமியில நிரந்தரமா இருக்க போறதாவும், அதுக்காக அவங்களுக்கு பணம் வேணும்னு பணத்தை சேர்க்கறதுலயே குறியா ஓடிட்டே இருப்பாங்க. பைத்தியக்கார பசங்க. இதோ இருக்கிறான் பாரு, என் தம்பி மார்க், அவன் ஒரு அனாத பையன், 4 பிள்ளைங்களை பெத்தான். என்ன பிரயோஜனம்? 4 திக்குக்கு வரைச்சுக்கிட்டுல நிக்குதுங்க, அப்பா அம்மாவோட சேர்ந்தா இருக்குதுங்க. அனாத பையன். ஏ சீதா, நீ என்ன பைத்தியக்காரியா? இவ்வளவு பாசமா அன்பா இருக்கிற புருஷனை விட்டுட்டு இந்த புள்ளைங்க பக்கம் போய் நிக்கிற? ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கங்க, இந்த உலகத்திலேயே பெரிய சொத்து எது தெரியுமா? அப்பா அம்மாவோட ஒன்னா இருக்கிறது தான். அவங்கதான் பெரிய பொக்கிஷம். யார் ஒருத்தன் அவங்க கடைசி காலம் வரைக்கும் அப்பனையும் ஆத்தாளையும் நல்லபடியா பாத்துக்கிறானோ அவன்தான் உலகத்திலேயே பெரிய பணக்காரன். நீங்க 4 பேருமே ரொம்ப கொடுத்து வச்சவங்க, அக்கா அண்ணன் தங்கச்சி தம்பின்னு 4 பேரா பிறந்திருக்கீங்க. ஒருத்தரோட ஒருத்தர் ஒத்துமையா இருந்து அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க தெரியாத முட்டாளா இருக்கிறீங்க. இப்ப யார பார்த்தாலும் ஒத்த புள்ளையதான் பெற்று வச்சிருக்காங்க. அந்த ஒத்த புள்ளைய வளர்க்கறதுக்காக பொண்டாட்டியும் புருஷனும் ஓடி 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 வேலை பார்த்து பணங்காசு சம்பாதிக்கிறாங்க. இருக்கும் பணங்காசெல்லாம் இருக்கும், ஆனா அந்த ஒத்த புள்ள வளர்ந்து நிக்கும் போது அது கூட பேசி விளையாடுறதுக்கு அக்கா அண்ணன் தம்பி தங்கச்சின்னு இவங்களெல்லாம் யாருன்னு அந்த குழந்தைக்கு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 25-30 வருஷத்துக்கு மேல பாத்தீங்கன்னா இந்த சித்தப்பா பெரியப்பா அத்தை, மாமா, தாய் மாமன், இந்த மாதிரி எந்த உறவுமே இல்லாமல் போயிடும் போல இருக்கே. இவ்வளோ பெரிய வீட்டில் அடித்தாலும் பிடிச்சாலும் நீங்கள் எல்லாரும் ஒட்டுக்க இருந்தீங்கன்னா கோடி ரூபாய் கொடுத்தா கூட இந்த மாதிரி உறவு கிடைக்குமா? இது ஏண்டா புரிஞ்சு வாழாம கூமுட்ட பசங்களா இருக்கீங்க? ஏண்டா இது என்னடா அது? வீட்டுக்கு நடுவுல கோட்டை போட்டு நீ இந்த பக்கம் இரு, நான் இந்த பக்கம் இருக்கிறேன், நீங்க வராத, அங்க போகாத, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையாடா? ஏண்டா ராசா, வெறும் பயல வெறும் பயல, என்னைக்காவது ஒரு நாள் ஒரு 10 ரூபாய்க்கு பூ வாங்கிட்டு வந்து அம்மா இதை வச்சுக்கமான ஆசையா உங்க அம்மாவுக்கு பூ வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்கிய? சரி, உன் தம்பி தங்கச்சிங்களுக்கெல்லாம் அவங்க சாப்பிட்றதுக்கு வாய்க்குறிசியா ஏதாச்சும் தின்படம் வாங்கி கொடுத்துருக்கிய? இல்லை அவங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்துருக்கிய? இது எதுவுமே செய்யலை. பணத்தை மட்டும் எண்ணி 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 மூட்டை கட்டி வைக்கிறியே, எதுக்கு எதுக்கு? அதனால என்னத்தை சாதிக்க போற? போகும்போது என்னத்தடா கொண்டு போற? ஏண்டி உமா, உனக்கு எடுபடி வேலை பார்க்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்னா உங்க அப்பந்தான் பணக்காரன்ல, அவங்கிட்ட சொல்லி சம்பளத்துக்கு ஒரு ஆளை வச்சுக்க வேண்டியதானே? உனக்கு தாலி கட்டின புருஷனை வேலைக்கார மாதிரி நடத்துவியானே? உனக்கு வீடுன்னா என்ன, குடும்பம்னா என்ன, மாமனார் மாமியார்னா என்னன்னு ஏதாவது தெரியுமா உனக்கு? ஏடி, உனக்கு கால் அமுக்கி விடுறதுக்கும் கையமுக்கி விடுறதுக்கும் தலை அமுக்கி விடுறதுக்கும் அதெல்லாம் நீ ரூம்குள்ள வச்சுக்கணும்டி. அதுதான் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இருக்கிற அன்னோன்யம், இல்லைன்னு சொல்லல. என்னைக்காவது ஒரு நாள் நீயும் புருஷனும் அன்பா அனுசரணையா ஒரு வார்த்தை பேசிப்பீங்களா? பேசி பழகிருக்கீங்களா? உன்ன சொல்லி குத்தமில்ல, இதோ உட்காந்துருக்கான் பாரு வீணா போன உங்க அப்பன், அவனை சொல்லணும். Zee5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.